ஒரு துளி நீரிலேயோ ஒரு பொடி மண்ணிலேயோ இருக்கு அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். பஞ்சபூதங்களுடைய கலவை பிரபஞ்சம் முழுமையும் இருக்கு, அது ஒரு ஒரு பருக்கையிலே இருக்கு, ஒரு எள்ளிலேயே இருக்கு, எல்லா இடமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி தான் அமெரிக்காவையும் சைனாவையும் ரஷ்யாவையும் உலக நாடுகளையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் டீல் பண்றாரு. அவருதான் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டு மெம்பர் செலவு பண்ற வேண்டிய அவர் செய்ய வேண்டிய அந்த திட்டங்களையும் மோடி தான் நிர்ணயம் பண்ணி நிதி ஒதுக்கிறாரு. அமெரிக்காவையும் கவனிக்கிறாரு, பஞ்சாயத்து வார்டையும் கவனிக்கிறாரு மோடி. அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்திலேயும் இருக்கு. தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வைத்தவர் மோடி. ராமர் கோயில் விஷயம், தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வைத்தவர் மோடி. 60-70 வருஷமா கம்யூனிஸ்ட் காரங்க உங்க ஊர்ல கூட்டம் போட்டிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, விவசாயினுடைய விளை பொருளுடைய விலைய விவசாயி நிர்ணயம் பண்ணணும், அவன் விற்கணும், குடோன்ல நீ என்ன விலை வைக்கிறது அப்படின்னுட்டு கம்யூனிஸ்ட்காரன் கேட்டிருப்பான். கேட்டானா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? கம்யூனிஸ்ட்காரன் போராட்டம் பண்ணிருக்கானா இல்லையா? ஒப்பு சொல்லப்படாது. பச்சை துண்டுக்காரர் அவன் கோரிக்கை என்னன்னா, விவசாய பொருளுக்கு விலைய நிர்ணயம் பண்றது குடோனா, நீங்க தான் மண்டியில தான் நிர்ணயம் பண்றதா? ஏன் அவனே விலை பேசி விற்கப்படாதா? அதிக விலைக்கு விற்கப்படாதா? விலைய நீங்க தான் நிர்ணயம் பண்ணணுமா? அவன் நிர்ணயம் பண்ற உரிமை இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்படி கேட்டிருக்காங்களா இல்லையா? அப்படி ஒரு 70 வருஷமா இதுதான் பேச்சு இருக்கு. அந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி 3 சட்டம் வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார். 3 சட்டம் நல்லது எதுவோ அதை தப்புன்னு சொல்லுவான் தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகைக்காரன். தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையும் டிவியும் திமுக தலைமையில தான் இயங்குது. அதனால எது சரியோ அதை அவன் தப்புன்னு சொல்லுவான். கம்யூனிஸ்டுகள் 70 வருஷமா எதை கேட்டானோ அதை தான் மோடி செஞ்சார். 3-3 சட்டம். அதுல ஒரு சட்டம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், ஒரு சட்டம் என்னன்னா, விவசாயி கிட்ட ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டா விவசாயிக்க தாய்மொழியில தான் போடணும். ஏன் தாய்மொழியில போடாட்ட என்ன, விவசாயியை ஏமாத்திடுவாங்க. தாய்மொழியில போட்டாதான் இவனுக்கு புரியும். அப்படி ஒரு சட்டம், 3 சட்டத்துல ஒரு சட்டம் அது, தாய்மொழியில தான் போடணும். இன்னொரு சட்டம் என்னன்னா, விவசாய விளைபொருளை விவசாயி வீட்டுல ஸ்டாக் பண்ணி வைக்கலாம், வண்டியில கொண்டு போகலாம். லெவி சட்டம்னு சொல்லுவாங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. லெவி சட்டம்னா இந்த லாரியில கொண்டு போக கூடாது, கொண்டு போனா மடக்கிடுவான். மடக்குவானா இல்லையா? அதை எடுத்துட்டாரு மோடி, மடக்கிறத எடுத்துட்டாரு. அப்புறமா 3வது சட்டம் என்னன்னா, அந்த மண்டியில தான் விற்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. விலை அதிகமா கிடைச்சா வெளியிலேயே வித்துக்கலாம். இப்படி ஒரு 3 சட்டம். அப்ப வெளியிலே வித்துக்கலாம்னா விலையே விவசாயி தான் நிர்ணயம் பண்றான் அப்படின்னு ஆயிடுது. எங்க விலை கூட்டி கிடைக்குதோ அங்க வித்துருவான். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு விவசாயியும் ஒரு வியாபாரியும். என்ன அக்ரிமெண்ட்னா, நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் தருவேன் 3 தவணையா, நீ 60 ஆன உடனே என்கிட்ட தான் நெல்லை அளக்கணும், கோதுமையை அளக்கணும், அல்லது உருளைக்கிழங்க தரணும். இதுதான் அக்ரிமெண்ட். இப்படி அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட விவசாயி மீறிட்டான்னு வைங்க, அவன்கிட்ட பணத்தை வாங்கினான் 2 லட்சம், ஆனா நெல்லை அவன்கிட்ட அளக்கல, வேற வித்து விட்டான். நல்ல விலை வந்து வித்து விட்டான், இவன் விலை கம்மியா கேட்டான். புரியுதா? அப்படி விவசாயி வித்து விட்டா விவசாயிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜுக்கு மோடி சொல்லியிருக்காரு. என்ன தண்டனை கொடுக்கணும்னா, அவன் வாங்கின ரூபாய கட்ட சொல்லணும், அவ்வளவுதான். வட்டி கிடையாது, அபராதம் கிடையாது. அந்த வியாபாரிகிட்ட வாங்கினோம்ல அந்த பணத்தை கட்டிடணும். இவன் அதிக விலைக்கு வித்திருப்பான், வாங்கின ரூபாய கொடுத்துடணும். விவசாயி வாங்கிருப்பான், 2 லட்சம் வாங்கிட்டான், அவன்கிட்ட நெல்லை அளக்கல, வெளியில அளந்துட்டான்.
ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் அதிகம் கிடைக்குன்னு அளந்துவிட்டான். அப்ப கோர்ட்டுக்கு போகுது கேஸ். கோர்ட்டுல நீதிபதி என்ன சொல்லணும், விவசாயி வாங்கின ரூபாயை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அபராதம் போடக்கூடாது. அதே நேரத்துல அந்த வியாபாரி அவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான், கடை எடுக்கிறப்போ 50,000 ரூபாய் கொடுப்பேன், உரம் போடுறப்போ 50,000 ரூபாய் கொடுப்பேன், கடைசியில 1,00,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் இருக்கும். ஆனா கடை எடுக்கும் போது ரூபா கொடுத்துருக்க மாட்டான், 50,000 ரூபாய் லேட் பண்ணிருப்பான். கடை 15 நாள் ஆகி போச்சுன்னா அது புதர் மாதிரி ஆயிடும், அதனால கடை எடுத்தாகணும். அதனால 50,000 ரூபாய் இவன் வட்டிக்கு வாங்கி எடுத்திருப்பான். அதுக்குன்னு பயிரை விட்டுற முடியுமா, அவன் அக்ரிமெண்ட் படி பணம் கொடுக்கலங்கிறதுக்காண்டி இவன் செலவு பண்ணிருப்பான், செலவு பண்ணிடுவான். அப்படி ஒரு வழக்கு வந்தா நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னா, நீதிபதி எவ்வளவு ரூபாய் விவசாயிக்கு கொடுக்கணுமோ அதுல 1.5 மடங்கு கொடுக்கணும், 1.5 மடங்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் வட்டிக்கு வாங்கி செஞ்சிருப்பான். 50,000 ரூபாய் கொடுக்கணும்னா இப்ப 75 கொடு அப்படி. அப்போ வியாபாரி தப்பு பண்ணா அவனுக்கு அபராதம் இருக்கு, விவசாயி தப்பு பண்ணா அவனுக்கு அபராதம் இல்லை. இதுதான் வேளாண் சட்டங்கள் 3 சட்டங்கள்ல உள்ள சாராம்சம். ஐயா புரிஞ்சிருச்சா? பட்டு வெட்டி உங்களதான் கேக்குறேன், புரிஞ்சிருச்சா ஐயா? புரிஞ்சிருச்சுன்னா அவரு கவனிக்கவே இல்லை பாருங்க. உங்களதான் கேட்டேன், புரிஞ்சிருச்சா? வேளாண் சட்டம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். நம்முடைய முக்கியமான எதிரி இப்ப யாருன்னா இந்த பத்திரிக்கை காரணம் டிவி காரணம் தான், அவன் தான் எதிரி, அவன் தான் திமுகவினுடைய கூலிப்படை, நம்மளெல்லாம் குழப்புவான். புரியுதா? இப்படி விவசாயிகளுக்கு சட்டம் கொண்டு வந்தது இருக்கே, இது பெரிய வரம் விவசாயிகளுக்கு. நமக்கெல்லாம் விவசாய பரம்பரை, நம்ம இதுக்கு மேல என்ன வேணும்? 70 வருஷம்